हेलो फ्रेंड्स, वेलकम टू आरोग्यम समयल। इन्नैक्कु नम्म चैनल मुल्लंगी सांबार एप्पडी वैक्किरदुन्नु पार्क्कलाम। ना इन्नैक्कु पासी पर्प्पु तवरम पर्प्पु रेंडुम सेर्ंदु 100 ग्राम अलवुक्कु एडुत्तु वच्चिरुक्केन। रेंडु मीडियम सैज तक्काळि एडुत्तु वच्चिरुक्केन। इप्पो तक्काळि पर्प्पु रेंडैयुम नल्ला कळुविट्टु इदु रेंडैयुम ओन्ना सेर्त्तु वेग वच्चि एडुत्तु वच्चिरलाम। पारुंगा, रेंडु नल्ला वेंदिरुच्चु। இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கள் நான் இன்றைக்கி 3 முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை இதில் சேர்த்து வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். முள்ளங்கியை வந்து நல்லா வதக்கிடணும். ஏன்னா முள்ளங்கியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால் நல்லா வதக்கணும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த தக்காளியை இதோட சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மசிச்சிருச்சு. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டும் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பூண்டு அதையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் காய் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு காய் ரெண்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ரெண்டையும் சேர்த்து வேக விடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லி இலை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.